And welcome to Sairam Tutors YouTube channel. இன்னைக்கு நம்ம ஒரு விடுகதையோட நம்மளோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். விடுகதை இதோ. ஓய்வில்லாமல் இயங்குவேன், ஓய்வெடுத்துட்டா திரும்ப இயங்க மாட்டேன், நான் யார்? இதுதான் கேள்வி. யோசிச்சுக்கிட்டே இருங்க, வீடியோவோட முடிவில் நான் உங்களுக்கு விடையை சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம குவாரண்டைன் பீரியடில் இருக்கோம், நம்ம குழந்தைங்களோட டைமை எப்படி என்கேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒன்றுன்னா பார்த்துக்கிட்டே வரும். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடம் கிச்சன். கிச்சனில் நம்ம குழந்தைகளை எப்படி என்கேஜ் பண்ணிக்கலாம், சமையலறையில் குழந்தைகளை எப்படி நம்ம என்கேஜ் பண்ணுறது, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது குழந்தைகளுக்கு பசி எடுத்தால் மட்டும்தான் கிச்சன் கண்ணுக்கு தெரியும், அது வரைக்கும் கிச்சன் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இது இப்படி இருக்க நிறைய குழந்தைக என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்யூச்சரில் ஒரு பக்கம் வேலைக்கு போகும்போதோ இல்லை படிக்க போகும்போதோ அவங்க தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையோ எதுவுமே கிடைக்காமல் இருக்கும்போது சமைக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து சுடுதண்ணி வைக்கவும் கூட தெரியாதுங்க, என் பையனுக்கு வந்து கிச்சன் பக்கம் அடுப்பே பற்ற வைக்க தெரியாதுங்க, இப்படி சொல்கிற பெற்றோர்கள் இன்றைக்கி நிறையா. அதை எல்லாத்தையும் விடுத்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சமையலும் ஒரு கலை தாங்க, சமையல் கலை அப்படின்னு தான் நம்ம இதுவரைக்கும் கேட்டுகிட்டே வரோம் இல்லையா. அந்த கலையையும் நம்ம குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கணும் இல்லையா. சிலம்பம் கற்றுக் கொடுக்குறோம், கராத்தே கற்றுக் கொடுக்குறோம், மியூசிக் கற்றுக் கொடுக்குறோம், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே கற்றுக் கொடுக்குறோம். அது மாதிரி சமையல் கலையையும் ஏன் கற்றுக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ தயங்குறோம்? பொண்ணானாலும் சரி பையனானாலும் சரி சமையல் அப்படிங்கிற கலையையும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது வேணும். ஏன்னா வயிறு நிறைய சாப்பிடணும் அப்படின்னா அந்த சாப்பாடு ருசியாக இருந்தால் மட்டும்தாங்க வயிறு நிறையா சாப்பிட முடியும். சாப்பாடு ருசியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்னா, அன்போடும் ஆசையோடும் நமக்கு வேணுங்கிறத நம்ம ஆசையாக சமைக்கணும், அப்போ தான் அந்த சாப்பாடு ருசிக்கும். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு கோபத்தோடு போய் நீங்கள் சமைக்கிறீங்க, ஆனால் அந்த சாப்பாடு ருசிக்குமானா? இல்லை, கண்டிப்பாக ருசிக்காது. அந்த சாப்பாட்டில் ருசி கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதே நீங்கள் ஒரு ஆசையாக, ஐயோ இன்றைக்கி என் பையன் வந்து என்கிட்ட பிரியாணி கேட்டிருக்கான், நான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசையாக செஞ்சு பாருங்கள், அவங்களோட மனசில் வச்சுக்கிட்டே செஞ்சு பாருங்களேன், நீங்கள் எவ்வளவு தான் மோசமாக செய்யணும்னு நினச்சா கூட அந்த சாப்பாடு ரொம்ப ருசியாக வரும். ஸோ இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம். இவங்களை நம்ம கிச்சன் டைம்லேயே நீ வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கலாம், இதுக்கு இதெல்லாம் இன்க்ரீடியன்ட் போடணும், இதுதான் குறுமிளகு, இதுதான் ஜீரகம், இது நம்ம வீட்டில் இந்த இடத்துல தான் இருக்குது, சரி நம்ம இன்றைக்கி பூரி மசால் செய்யலாமா, வா மசால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா, வா நான் உனக்கு சொல்லித்தரேன், இந்த வெங்காயம் எடுத்துகிட்டு வா, தக்காளி எடுத்துகிட்டு வா, பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு வா, அது எங்கெங்கே இருக்குன்றத சொல்லி கொடுங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி புகட்டுங்க, அப்போது அவங்களும் ஆசையாக ஓடி வருவாங்க. அண்ட் தென் அடுத்தது, அவங்க சமைச்ச சாப்பாட்டை அவங்க வேஸ்ட் பண்ணுறதுக்கு என்றைக்குமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சமைச்ச சாப்பாடை யாராவது வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது. அதை தான் அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அவங்க செஞ்ச சோறு அப்படிங்கும்போது, நான் செஞ்சது நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து அதுக்காக அடுப்பு பக்கத்தில் கொண்டு போய் நிற்க வச்சு செய்வீங்க குழந்தைய அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் அதுக்கு இதெல்லாம் பேசிக் திங்ஸ், இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்கலாம் இல்லைங்களா. இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு மெயினாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். பேசிக்காக நம்ம கிச்சனை சுத்தமாக எப்படி வச்சுக்கிறது, நம்ம கிச்சனில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் போட்டால் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறது நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்க. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்மளுடைய கேள்வியை பார்க்கலாம். ஓய்வு எடுக்காமல் இயங்குவேன், ஆனால் ஓய்வு எடுத்தால் மறுபடியும் இயங்க மாட்டேன். அவர் யார்? எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் தாங்க நம்ம ஹார்ட், இதயம். ஓய்வு எடுத்துட்டாருன்னு வைங்க, நம்ம கதி அதோ கதி தான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. மற்ற இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.